ஹே மச்சி, கடலை போடு கடலை போடு, அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன்லையும் கையை போடு மச்சி. வணக்கம் டிஎக்ஸ் பாய்ஸ். நண்பர்களே, உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, காதலியாக இருந்தாலும் சரி, மூவி பார்க்கறதுக்காக தியேட்டருக்கு கூட்டி போகிறீங்க. அந்த நாள் முழுக்க எப்படி நடந்துக்கிட்டால் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இதை பற்றி ஒரு வித்தியாசமான இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட மனைவியாக இருந்தாலும் சரி, காதலியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு நாள் திரும்ப திரும்ப நம்மளோட வாழ்க்கையில் வரணும் அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்புகளோட சந்தோஷப்படுவாங்க. இந்த வீக்கெண்டு உங்களோட மனைவி கூட, அப்படி இல்லைன்னா காதலி கூட, மூவி பார்க்குறதுக்காக வெளியே போகிறீங்க, அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு முன்னாடியாவது அந்த பிளானை உங்களோட காதலிக்கு உங்களோட மனைவிக்கு சொல்லிடணும். சொன்ன மாதிரியே கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப முக்கியம். மூவி பார்க்குறதுக்கு எந்த டைமாக இருந்தாலும் சரி, பட் ஈவினிங் டைமாக இருந்தது அப்படின்னா அது ரொம்ப பெட்டராக இருக்கும். இப்போ உங்களோட மனைவி மூவி பார்க்குறதுக்கு கிளம்புறதுக்காக குளிச்சுட்டு மேக்கப்லாம் முடிச்சுட்டு அப்படியே உங்கள் கூட வாங்க மாமா நம்ம வெளியே போகலாம், நான் ரெடி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த இடத்துல உங்கள் மனைவி கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லுங்கள், ஹே சில்லக்குட்டி, மூவி பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நம்ம பொய்யாகணுமா? எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அப்படியே பெட்ரூமுக்கு போயிடலாமே, அங்கே போய் யாரும் மூவியை ரசிக்கிறது? பிகாஸ் இப்போ நீ அவ்வளோ அழகாக இருக்க, உன்னையே ரசிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு தோணுது, பா உள்ள போலாமா? இந்த மாதிரி சொல்லி அவங்கள கட்டி அணைச்சி ஒரு முத்தம் கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் சொன்ன உடனே தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்கள் மனைவியை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணிடுவீங்க. அவங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்மைலிங்காக இருக்கும். மறந்துடாதீங்க, தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களோட மனைவிக்கு எந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட கணவருக்கு எந்த ட்ரெஸ் போட்டால் ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. உங்கள் மனைவிக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் அவங்களோட கையை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே கூட்டி வரீங்க. மேக்ஸிமம் பெண்களுக்கு கணவர் கூட டூ வீலரில் நல்லா இறுக்கி அணித்த மாதிரி உட்காந்துக்கிட்டு லாங் டிரைவ் போகிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் இன்றைக்கி அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பெண்களுக்கு தலையில் பூ வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டை விட்டு நீங்கள் உங்கள் மனைவியை டூ வீலரில் கூட்டி வரும்போது வழியில் எங்கேயாவது பூவை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மனைவிக்கு வாங்கி கொடுங்க. அப்படி நீங்கள் பூ வாங்கும்போது உங்களோட கைகளால் வாங்கி உங்கள் மனைவியோட கைகளில் கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது ஒரு ரொமான்ஸ் பார்வையில் ஸ்மைல் பண்ண மாதிரியே உங்கள் மனைவியோட கைகளில் பூவை கொடுங்க. டிக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிடுங்க, ரொம்ப பெட்டர். அதர்வைஸ் நீங்கள் டைரெக்டாக போய் வாங்குறதா இருந்ததுன்னா ரொம்ப நேரம் உங்கள் மனைவியை நிற்க வச்சிடக்கூடாது. ஸோ இதை நீங்கள் சரியாக பண்ணிவிடுங்க. ரொம்ப முக்கியமானது, மேரேஜ் ஆகி எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி, காதலர்கள் எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் மேக்ஸிமம் பெண்கள் கார்னர் சீட்டில் உட்காந்து தன்னோட கணவன் கூட மூவி பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவாங்க. ஸோ உங்களோட மனைவியோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிக்கெட் வாங்கணும், அது கார்னர் சீட்டாக இருந்தாலும் சரி இல்லை சென்டர் சீட்டாக இருந்தாலும் சரி. தியேட்டருக்குள்ளே போனதுக்கப்புறம் சீட்டில் உக்காந்த உடனே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மனைவியோட கைகளை கோர்த்த மாதிரியே உங்கள் மனைவியை நெருங்கின மாதிரி தான் நீங்கள் உக்காந்துருக்கணும். தியேட்டருக்குள்ள தன்னோட கணவன் அப்படி இல்லைன்னா காதலன் எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறதில் பெண்கள் அதிகமாக, கணவன் நம்ம பக்கம் உக்காந்து ஒரு கையால் கட்டி அணித்த மாதிரியே மூவி பார்க்கணும். அவங்களோட கைகளை நீங்கள் கோத்துருக்கீங்க அப்படின்னா அப்பப்போ சின்ன சின்னதாக கொஞ்சமாக மசாஜ் பண்ணி விடணும். ஒரு சில டைமில் சீட்டில் நீங்கள் பின்னாடி தள்ளி ஸ்டெடியாக உக்காந்துக்கணும். அந்த டைமில் உங்கள் மனைவியை அப்படியே உங்கள் தோல் மேலே சாய வைங்க. உங்களோட மூச்சு காற்று உங்கள் மனைவியோட காதில் படுற அளவுக்கு நீங்கள் ஏதாவது பேசுங்க. அந்த டைமில் நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம், ஒரு கிஸ் கேட்குறது, அப்படி இல்லைன்னா அவங்க எப்படி சிரிக்கிறாங்க அப்படின்றத ரசிக்கிறது, ஏதாவது செல்லமாக ஒரு சில வார்த்தைகளை பேசி கொஞ்சிறது,
இது எல்லாத்தையுமே உங்கள் மனைவியை உங்கள் தோல் மேலே சாட்சி மாதிரியே படுக்க வச்சு அவங்க காது பக்கத்தில் நீங்கள் சொல்லணும். ஒரு சில டைமில் பெண்கள் வேறு மாதிரி எதிர்பார்ப்பாங்க. எப்படின்னா, உங்கள் மனைவியோட காலை தூக்கி உங்களோட தொட மேலே போட்ட மாதிரி உட்கார சொல்லுங்கள். அந்த டைமில் நீங்கள் உங்கள் மனைவியோட கால் மேலே உங்களோட கை விரலை வச்ச மாதிரியே அவங்கக்கிட்ட ஒரு சின்ன சின்ன சில்மிசன் பண்ணிக்கிட்ட மாதிரியே நீங்கள் மூவி பார்க்கலாம். கேப் கிடைக்கும் போதெல்லாம் யாராவது பார்க்குறாங்களா இல்லையா அப்படின்ட்டு திருட்டுத்தனமாக பார்த்துக்கிட்டே உங்களோட மனைவியோட கை விரலுக்கு முத்தம் கொடுங்க, அவங்களோட காதுக்கு முத்தம் கொடுங்க. அப்படியே முடிஞ்சதுன்னா உங்கள் மனைவியோட தோல் மேலே கையை போட்ட மாதிரியே அப்படியே கொஞ்சம் கீழே இறக்கி அவங்களோட இடுப்பு பகுதியில் செல்லமாக கிள்ளி சின்னதாக சில்மிசன் பண்ணுங்கள். இந்த டைமில் கண்டிப்பாக உங்கள் மனைவி நெளிவாங்க. கம்முன்றுங்க, இது தியேட்டர், நம்ம போயிட்டு வீட்டில் பார்த்துக்கலாம் மற்றதெல்லாம் அப்படின்னுட்டு. இந்த டைமில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லைடா செல்லக்குட்டி, எனக்கு மூவி பார்க்குற மூட் இல்லை, நீ சிரிக்கிற அழகையும் உன்னோட உதட்டையும் என்ன ரொமாண்டிக் மூடுக்கு கொண்டு வர உன்னோட ரெண்டு கண்களையும் ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் போல தோணுது, அப்படியே இருக்க அணைச்சி முத்தம் கொடுக்கணும் போல தோணுது. ஐ லவ் யூ ஸோ மச் பேபி. இந்த மாதிரி நீங்கள் சொல்லி பாருங்க. உங்களோட மனைவியாக இருந்தாலும் சரி, காதலியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களோட கைகளை கோத்த மாதிரியே அந்த கைவிரலுக்கு இருக்க அணைச்சி ஒரு முத்தம் கொடுப்பாங்க. அந்த முத்தத்திலேயே உங்களுக்கு தெரியும் உங்கள் மனைவியாக இருந்தாலும் உங்களோட காதலியாக இருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன ரொமான்ஸோட மூவி பார்த்தீங்க அப்படின்னா அது மறக்க முடியாத மாதிரி இருக்கும். பட் பார்க்குறவங்க முகம் சுளிக்கிற மாதிரி அதிகமாக தவறாக நடந்துக்க கூடாது. மூவி பார்த்துட்டு இருக்கும்போது பிரேக் வருது. அந்த டைமில் உங்கள் மனைவிக்கு சிறுநீர் கழிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கூட்டி போயிட்டு முன்னாடி வரலாம் விட்டுட்டு நீங்கள் அவங்க உள்ளே போயிட்டு வெளியே வர வரலாம் வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வரணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்து, நான் முன்ன சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன ரொமான்ஸ் மூமெண்ட்ஸோட மூவி ஃபுல்லாக பார்க்கணும். கடைசியாக நீங்கள் மூவி முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே வரீங்க. ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கூட்ட நெரிசலில் உங்கள் மனைவியை நீங்கள் ரொம்ப பக்குவமாக கூட்டி வர்றது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் நடந்து போகிறீங்க, உங்களை பின்னோக்கி கூட்ட நெரிசல் வந்தது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் உங்கள் மனைவியை முன்னாடி விட்டு உங்கள் மனைவிக்கு பின்னாடி நடந்து போகணும். அதே மாதிரி கூட்ட நெரிசல் உங்களுக்கு எதிர் திசையில் வருது அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் முன்னாடி போகணும், உங்கள் மனைவியை உங்களுக்கு பின்னாடி வர சொல்லி அவங்கள பத்திரமாக அந்த கூட்டத்தை விட்டு வெளியே கூட்டி வரணும். கூட்டம் இல்லாத டைமில் முடிஞ்சளவுக்கு உங்கள் மனைவியோட கை விரலை நீங்கள் கோர்த்த மாதிரியே நடக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களோட பேண்ட் பாக்கெட்டில் கை விட்ட மாதிரியே நடக்கிறீங்க அப்படின்னா உங்கள் மனைவியோட கையை உங்களோட கைக்கு உள்ளார விட்டு அப்படியே மடக்க சொல்லுங்கள். இந்த டைமில் நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா அந்த மூமெண்ட்ஸ் நல்ல ரொமாட்டிக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். வீட்டை விட்டு வெளியே வந்ததுலேருந்து திரும்பவும் வீட்டுக்கு போகிற வரலும் உங்கள் மனைவிக்கிட்ட நீங்கள் ரொம்ப நெருக்கமாகவே இருக்கிறது ரொம்ப முக்கியம். வாரத்தில் ஒரு நாள், அப்படி இல்லைனா மாதத்தில் ரெண்டு நாள் தியேட்டருக்கு போகிறீங்க அப்படின்னா அன்றைக்கி நைட் டின்னர் நீங்கள் வீட்டில் எடுத்துக்காதீங்க. ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போங்க. உங்கள் மனைவிக்கு பிடிச்ச மாதிரி எண்ணெய் இருக்கோ அதை வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. திரும்பவும் கடைசியாக நான் சொல்கிறேன், வீட்டை விட்டு வெளியே வந்ததுலேருந்து உங்கள் மனைவியை திரும்பவும் வீட்டுக்கு கூட்டி போகிற வரலும் நீங்கள் அவங்களோட கைகளை கோர்த்த மாதிரியே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மனைவி கூட நெருக்கமாக இருங்க. ரொம்ப முக்கியமாக அப்பப்போ ஐ லவ் யூ அப்படின்னுட்டு சொல்கிறத மறக்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, உங்களோட காதலியாக இருந்தாலும் சரி, அவங்களோட மனசில் கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் இந்த மாதிரி ஒருத்தர் அன்பா எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக நினைப்பாங்க. எனிவே,
இப்போ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேர் ரொம்ப பழசாக இருக்குது, புதுசாக ஏதாவது இல்லையா அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். பட் நான் சொன்ன இதை தான் பெண்கள் எப்பவுமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ எத்தனை வருடங்கள் ஆனாலும் இந்த எதிர்பார்ப்புகள் அவங்களோட மனசில் இருந்து அழியாது. ஸோ எப்பவுமே இது புதுசு தான். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது டிஎக்ஸ் வாய்ஸ். இதை போன்ற முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் ஐக்கானையும் இப்பொழுதே எனேபிள் செய்து கொள்ளுங்கள். நன்றி.